இன்று வேளாண்மைத்துறையின் நிதிநிலை அறிக்கை 86 தலைப்புகளில் 86 தலைப்புகளும் ஒரு முத்தான தலைப்புகள், தமிழகத்திற்கு தேவையான தலைப்புகள். நீண்ட நெடிய காலமாக வேளாண்மை குடிமக்கள் இயங்கிக் கொண்டிருந்த அனைத்து தரப்பு அறிவிப்புகளும் உரிமைகளும் இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையிலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக மின்னணு வேளாண்மை திட்டம், பணமில்லாத பரிவர்த்தனை வேளாண்மை திட்டம், சிறு குறு தொழிலை வளர்த்தெடுப்பது, ஆதிதிராவிட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் சிறு குறு தொழில் செய்யும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு 20% மானியம், அதே போன்று கரும்பு சாகுபடியை ஒரு உத்வேகத்தில் நவீன முறையில் சாகுபடி செய்து வேளாண்மை பெருங்குடி மக்களை பயனாளிகளாக வருமானத்தை பெருக்கும் வகையில் ஒரு சீரான திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். இயற்கை வேளாண்மை என்பது மிகவும் வரவேற்க தகுந்தது. இந்த சிறுதானியங்களை பரப்ப வேண்டும், சிறுதானியங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு இயக்கம் நடத்த வேண்டும் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று கிராப் இன்சூரன்ஸ், இது ஏற்கனவே எழுத்தளவில் இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதில்லை, இதில் மிகப்பெரிய ஊழலெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த கிராப் இன்சூரன்ஸ், இந்த வேளாண்மை குடிமக்களுடைய ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸை எல்லாம் இதை சரி செய்யப்படும் என்று இதில் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக இதை நாங்கள் வரவேற்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.